பிக் பாஸ்ல வந்து கவின் வந்து 500,000 ரூபாய்க்கு வண்டி வெளில போறேன் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காரு. இதை பத்தி நம்ம சேரன் வந்து ஒரு கருத்தையும் வெளியிட்டு இருக்காரு, அதை பத்தி இந்த வீடியோல பாக்கப்போம். இந்த வீடியோ முழுசா பாருங்க, இடையில ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியாம போகலாம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதைக்கு பிக் பாஸ்ல 6 நபர்கள் இருக்காங்க. சோ இந்த 6 நபர்கள் வந்து இந்த 10 நாளுக்குள்ள எலிமினேட் ஆகி 3 நபர்கள் தான் ஃபைனலுக்கு கொண்டு போவாங்க. சோ அப்படி பார்க்கும் போது இந்த 6 நபர்களை வந்து எலிமினேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பிக் பாஸ் வந்து ஒரு டாக்டிக்ஸ் வந்து கிரியேட் பண்றாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு நபர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வரையும் அவங்களோட பாப்புலாரிட்டி தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும் போது 10 நாள் கிட்ட அந்த நபர்கள் இருந்தா கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 10,00,000 ரூபாய் வீதம் கொடுக்குற மாதிரி பிக் பாஸ்க்கு ஒரு நிலைமை வந்துடும். அதனால வந்து ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு டீல் வைக்கிறாரு. இந்த பிக் பாஸ்ல வந்து இந்த வாரம் யாராவது ஒருத்தவங்க வந்து எலிமினேட் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ்ல வின் பண்ண போறது ஒரே ஒரு நபர் தான், அவங்களுக்கு 50,00,000 ரூபாய் கன்ஃபார்மா உண்டு. மத்தவங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து இருந்த சம்பளமும் அது மட்டும் இல்லாம ஒரு பிளாஸ்டிக் மெடலும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பிக் பாஸ் சொன்னாரு. சோ அதுக்காண்டி ஒரு டீல் கொடுக்குறேன். லிவிங் ஏரியால 500,000 ரூபாய் கேஷ் இருக்கு. இன்னைக்கு இந்த பிக் பாஸ்ல இப்பவே வெளியாகிறவங்க இந்த 500,000 ரூபாய் கேஷ் எடுத்துட்டு வெளியாகலாம். சோ அவங்களுக்கு இந்த 500,000 ரூபாய் பரிசு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. இதுக்கு வந்து எல்லாருமே வந்து யோசிச்சாங்க. ஆனா கவின் தான் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையால டக்குன்னு எந்திரிச்சாரு. அவர் லாஸ்லியாவும் ஒரு துளி கூட நினைக்கவே இல்லை. இந்த விஷயத்துக்கு அதிகமா டென்ஷன் ஆனது நம்ம லாஸ்லியாவும் சாண்டி தான். சாண்டி கூட ஓப்பரா திட்டினாரு. ஏன்னா உனக்கு அறிவே கிடையாதா, எதுக்குடா விளாட்டுக்கு எந்திரிக்கிறா, உண்மையா எந்திரிக்கிறியா அப்படின்ற மாதிரி திட்டினாரு. சோ இன்னைக்கு விட்ட ப்ரோமோல கூட சாண்டி கவின வந்து கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. டே போகாதரா, இன்னும் இருடா, 10 நாள்ல வின் பண்ணிடுவடா, நீ வின் பண்ணா 50,00,000 ரூபாடா அப்படின்னு பணத்தை சொல்லியே பேசுறாரு. ஆனா கவினோட ஃபுல் டார்கெட் வந்து பணமா தான் இருக்கு, ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை அப்படி. சோ இது ஒரு பக்கம் இருக்க லாஸ்லியா வந்து என்ன பேசுறாங்கன்னா, கவின் நீ வந்து போற, எதுக்கு போற அப்படின்றதுக்கு எனக்கு தெரியும், பணத்தை கண்டிதான் போற, அப்ப என்னை யோசிச்சு பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு சொன்னாங்க. சோ இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம சேரன் அவர்களும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. சேரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இவ்வளவு நாள் வந்து கவினை வந்து வின் பண்ணிடுவான் அப்படின்னு தான் அவனை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூடாது அப்படின்னு சொன்னது வந்து அவங்க ரெண்டு பேருமே இந்த கேமை நல்லா விளாடணும் அப்படின்னு. இவன் வந்து அவள்கிட்ட போய் பேசுறான், அவன் வந்து இவளை டிஸ்டர்ப் பண்றான். சோ ரெண்டு பேருமே வந்து கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் கூட அடிக்கடி இதை சொன்னாரு. கமலஹாசன் வந்து அடிக்கடி கூப்பிட்டு இந்த கேம்ல எதுக்கு வந்தீங்க, அதை ஒழுங்கா விளாடுங்க, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது யாரையுமே உங்களுக்கு தெரியாதுல, அதே மாதிரி இருந்துக்கங்க, கேமை நல்லா விளாடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இந்த பிக் பாஸ்ல வின் பண்ணணும் அப்படின்னு கவினுக்கு ஒரு துளி கூட ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. ஆனா கடைசியில ஒரு 5-6 நாள் வந்து கேம் விளாண்டா, நல்லா விளாண்டான். அதுக்கான காரணம் வந்து லாஸ்லியா அப்பா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தான். ஆனா திரும்பியும் அவனோட பணத்தாசை வந்து இப்போ வெளியில போற நிலைமைக்கு ஆயிருச்சு. நான் இது அப்பவே வந்து லாஸ்லியாட்ட எச்சரிச்சேன், வெளியில போயிட்டாங்க அப்படின்னா உன்னைய ஒரு துளி கூட யாரும் மதிக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்ல உன்னைய யாருமே கண்டுக்க மாட்டாங்க, வெளியில போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரோட சுயரூபம் தெரியும் அப்படின்னு அப்பப்ப லாஸ்லியாவுக்கு இதை அறிவுரை கொடுத்தேன். ஆனா லாஸ்லியா வந்து இதை கேட்கவே இல்லை. நான் எவ்வளவோ அப்பா அப்படின்ற ஸ்தானத்துல சொன்னேன், அவரோட உண்மையான அப்பாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா லாஸ்லியா வந்து திரும்பி போயிட்டு கவின்ட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எனக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சேரன் தன்னோட ஆதங்கத்தையும் தெரிவிச்சாரு. ஒருவேளை கவின் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு வெளில வந்துட்டாரு அப்படின்னா நான் வந்து இந்த கவினை பார்த்து சில கேள்விகள் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தோடையும் சேரன் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கவினோட பொருளாதார சூழ்நிலை நல்லாவே தெரியுது அப்படின்னு, கவினுக்கு இப்படி பல பண பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கான்னு நல்லா தெரியுது. ஆனா லாஸ்ட்லியாவை ஒரு துளிகளை நினைக்கும் போது தான் எனக்கு ஆதங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சேரன் தன்னோட ஆதங்க கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. சோ சேரன் வந்து கவினை பத்தி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கவின் வெளில போகும்போது பணத்தை யோசிச்சாரே தவிர லாஸ்ட்லியாவை யோசிச்சாரா அப்படின்னு உங்க கருத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போல சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சோ இதே போல சுவாரஸ்ய வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் பிளாட்ஃபார்ம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.